வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அக்கா பானுமதி அவர்களை இழந்து வாடும் இந்த கொரோனா பேரிடர் காலத்தில் அவருக்கு ஆறுதல் சொல்வதற்காக கட்சி தோழர்கள் அங்குனூருக்கு நேரில் செல்வது என்பது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் அங்குனூர் மக்களுக்கும் நெருக்கடியை ஆபத்தையும் ஏற்படுத்துவதாக அமைந்துவிடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தகைய நெருக்கடியான சூழ்நிலையில் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை பாதுகாப்பது நமது அனைவரின் கடமை என்றும், அதனால் தலைவருக்கு ஆறுதல் மற்றும் இரங்கல் தெரிவிக்க விரும்புகிறவர்கள் அவரவர் முகநூல் மற்றும் ட்விட்டர் பக்கங்களில் ஹேஷ் அக்கா என்னும் அம்மா பானு என்ற ஹேஷ்டாக்குடன் பதிவிடலாம். இந்த பதிவுகள் அனைத்தும் தலைவரின் பார்வைக்கு கொண்டு செல்லப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாம் ஒவ்வொருவரும் நம் தலைவரை உயிருக்கு உயிராக நேசிப்பதை நன்கு அறிவார். அதை நாம் நேரில் சந்தித்துதான் வெளிப்படுத்த வேண்டும் என்பது இந்த கொரோனா பேரிடர் காலத்தில் அனைவருக்கும் ஆபத்தை விளைவிக்கும். எனவே தோழர்கள் அங்கனூருக்கு நேரில் சென்று ஆறுதல் கூற முற்படுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமையகம் கேட்டுக் கொண்டுள்ளது. மேலும் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் அதிகாரப்பூர்வ முகநூல் மற்றும் ட்விட்டர் பக்கங்களில் facebook.com/thiruma official, twitter.com/thiruma official பதிவாகும் காணொலிகளையும் பதிவுகளையும் மட்டும் தோழர்கள் பகிர்தல் நலம் என்றும், அக்காவை இழந்த வழிகளையும் உணர்வுகளையும் தலைவர் அவரது குடும்பத்தினரோடு பகிர்ந்து கொள்ளும் காணொலிகளை சமூக ஊடகங்களில் வெளியிடுவது கண்டனத்துக்குரியது. தோழர்கள் அந்த பதிவுகளை உடனடியாக நீக்க வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமையகம் கேட்டுக் கொண்டுள்ளது.